ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சிங்கர் செவன்ல இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா பிக் பேட்டில் ரவுண்ட் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ நார்மலி எல்லா ரவுண்ட்ஸ்லயுமே நம்முடைய போட்டியாளர்கள் வந்துட்டு அவங்களுடைய திறமைய ஒரு ஒரு இதுல ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களும் நம்முடைய போட்டியாளர்கள் மேல அதிகமா அதிரி புதிரி நம்பிக்கைகளை வந்துட்டு வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இந்த வாரம் நம்முடைய மக்களுடைய எதிர்பார்ப்பையும் மிஞ்சுற அளவுக்கு நம்முடைய போட்டியாளர்கள் வந்துட்டு அவங்களுடைய திறமையை காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில முருகன் அப்படின்னாலே கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு காத்துட்டு இருக்கும். நார்மலி முருகன் அவருடைய சாங் செலக்ஷன் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். அந்த சாங்குக்கு ஏத்த மாதிரியா அவருடைய கெட்டப்பா இருக்கட்டும், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு ஸ்கிட்டே வந்துட்டு அவர் கிரியேட் பண்ணி ஒரு நாடகத்தன்மையா தான் அவருடைய பாடலையும் பெர்ஃபார்மன்ஸையும் வந்துட்டு கொடுப்பாரு. சோ அதனாலேயே முருகன் அப்படின்னாலே அவருடைய ப்ரோமோவுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த வகையில இந்த வாரம் நம்முடைய முருகன் வந்துட்டு இந்த பிக் பேட்டில் ரவுண்ட்ல நம்முடைய புண்ணியா கூட போட்டி போறாங்க. சோ புண்ணியாவும் பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகம் உள்ள ஒரு போட்டியாளர். இந்த மாதிரியா எதிர்பார்ப்பு அதிகம் உள்ள ரெண்டு போட்டியாளர்களை வந்துட்டு ஒரே பேட்டில் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு இன்னும் ரொம்பவே அதிகமாயிருச்சு. சோ முருகன் இந்த ரவுண்ட்ல செலக்ட் பண்ண பாடல் பாத்தீங்க அப்படின்னா யாருக்காக இது யாருக்காக அப்படிங்கிற ரொம்பவே ஒரு சோகமான, அதே வகையில அந்த காலத்துல ஹிட் அடிச்ச ஒரு பாடல் தான் இந்த ஒரு பாடல். சோ அந்த பாடல நம்முடைய சிவாஜி சார் மாதிரியாவே அப்படியே அந்த ஒரு கெட்டப்ல அப்படியே தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே தண்ணி அடிச்சுட்டு லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சு. சோ ஏற்கனவே நம்முடைய முருகன் வந்துட்டு பிரியங்கா கூட காதல் விட்டு போட்டுட்டு இருக்காரு இல்லையா. சோ ஒரு அப்படியே ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரியாவும் அதுக்குள்ள நம்முடைய பிரியங்காவுடைய போட்டோவை வச்சுட்டு அதை பார்த்தே வந்துட்டு யாருக்காக இது யாருக்காக அந்த மாதிரி அந்த அதுக்கேத்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு சூப்பரா வந்துட்டு மக்கள்ல கவர்ற வகையில அவர் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ மக்களை மட்டும் அவர் கவர்ல வாரா வாரம் வந்துட்டு கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு அட்ராக்ட் பண்ற மாதிரியா தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து மயங்கின நம்மளுடைய நடுவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மூக்குத்தி முருகனை நாங்க என்னதான் சொல்லி பாராடுறாரு அப்படின்னு எங்களுக்கே தெரியல, எங்களுக்கே வந்துட்டு போர் அடிச்சு போச்சு. அந்த அளவுக்கு இவர் வந்துட்டு காம்படிஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆள். சோ அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கிறார். இவன் எங்க கூட உட்காந்து அவர் ஜட்ஜ் பண்ணலாம், அந்த அளவுக்கு அவருக்குள்ள ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரியா நம்மளுடைய மூக்குத்தி முருகன் வந்து ரொம்பவே அருமையா பாராட்டுறாங்க. உண்மையிலேயே நம்முடைய மூக்குத்தி முருகன் அப்படிங்கிறப்போ இவர் தாயா டைட்டில் வின்னர், இவரை விடவும் யாருக்கும் இந்த டைட்டில் வந்துட்டு கண்டிப்பா சொந்தமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மக்களும் வந்துட்டு நிறையவே கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நீங்களும் ஷேர் பண்ணுங்க.